ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம எப்படி போடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஏபியா ஜிபியான்னு ஓகேங்களா அதுக்கு அடுத்து ஏபியோ ஜிபியோ வச்சு அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏழாவது உருப்பு கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஸோ ஏபியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை யூஸ் பண்ணுவோம் ஜிபியா இருந்தது அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எது ஃபார்முலாவோ அதை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அறிவியல் குறியீடில் கொடுத்துருந்தது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக போகலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அறிவியல் குறியீடுனா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஓகேங்களா இப்போ இதை வந்து நான் ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு நான் அறிவியல் குறியீடில் எழுதணும் அப்படின்னா இன்டூ எப்பயுமே இந்த இடத்துல பத்து தான் வரும் ஓகேங்களா ஸோ பவருக்கு மேலே ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த புள்ளியை இந்த மாதிரி வலது பக்கம் நகர்த்தினேன் அப்படின்னா ஓகேங்களா ஸோ எத்தனை ஸ்தானம் நகர்த்துறனோ அத்தனை இதை இந்த இடத்துல போடணும் ஓகேங்களா ஒரு ஸ்தானம் நகர்த்தினேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஸ்தானம் நகர்த்தினேன் அப்படின்னா ரெண்டு மூணு ஸ்தானம் நகர்த்தினேன் அப்படின்னா மூணு அந்த மாதிரி அதோட எண்ணிக்கையை பத்துக்கு பவரில் போடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வலது பக்கம் நகர்த்தினா மைனஸில் போடணும் ஓகேங்களா இதுவே இந்த புள்ளியை இடது பக்கம் நகர்த்தனே அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நகர்த்தனே அப்படின்னா பாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்னு ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த புள்ளியை நான் என்ன பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி இந்த மாதிரி இடது பக்கம் நகர்த்திருக்கேன் இடது பக்கம் நகர்த்தனே அப்படின்னா எப்படி அறிவியல் குறியீடுல போடலாம் அப்படின்னா இன்டூ பத்தி நடுக்கு ஓகேங்களா ஸோ இங்க இருக்கு இல்லையா எத்தனை ஸ்தானம் நான் புள்ளியை நகர்த்தனோ அதை எண்ணிக்கையில பத்துக்கு மேல போடணும் எத்தனை ஸ்தானம் நகர்த்திருக்கேன் பாருங்க ஒன்னு ரெண்டு ரெண்டு ஸ்தானம் இந்த இடத்துல ரெண்டுன்னு போடணும் ஆனா இடது பக்கம் நகத்தனா பிளஸ்ல தான் போடணும் ஓகேங்களா ஸோ வலது பக்கம் நகத்தனா மட்டும் அதை மைனஸ்ல போடணும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப ஏழாவது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த அறிவியல் குறியில நம்ம போடணும் ஓகேங்களா ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுலயே பாத்துக்கலாம் பாருங்க ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்மா ஒரு ஜீரோ ஆட் ஆச்சுன்னா செகண்ட் டேர்மு ரெண்டு ஜீரோ ஆட் ஆச்சுன்னா தேர்ட் டேர்மு அப்ப மூணு ஜீரோ ஆட் ஆச்சுன்னா ஃபோர்த்து டேம்னு ஒரு அதாவது அந்த டேர்மை விட அந்த ஜீரோ ஒரு எண்ணிக்கை கம்மியாக இருக்குது கரெக்டாக ஸோ ஃபஸ்ட் டேம்னால் ஜீரோவே இல்லை செகண்ட் டேர்னா ஒரு ஜீரோ தேர்ட் டேம்னால் ரெண்டு ஜீரோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் பாருங்கள் செவன்த்து டேர்ம் அப்போ ஆறு ஜீரோ இருக்கும் ஓகேங்களா ஒரே ஒரு எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்குது அப்போ ஆறு ஜீரோ இருக்கும் ரெண்டு நாலு ஆறு ஒன்னு ரெண்டு புரியுதுங்களா இந்த ஒண்ணுக்கு அப்புறம் முன்னாடி எத்தனை ஜீரோ வருதுங்கிறத கால்குலேட் பண்ணியாச்சு ஏழாவது ஏழாவது அறிவியல் கொடுத்துருக்காங்க இந்த புள்ளியை இந்த மாதிரி வலது பக்கம் நகர்த்திருக்காங்க வலது பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கணும் பத்துக்கு மேல மைனஸ்ல போடணும் ஸ்தானம் போடணும் பாருங்க எங்க வந்திருக்கு புள்ளி இங்க இருக்க புள்ளி இந்த இடத்துல வந்திருக்கு ஓகேங்களா பாருங்க 1 2 3 4 5 6 7 அப்ப 7 ஸ்தானம் நகத்தி இருக்காங்க சோ வலது பக்கம் நகத்தனால என்ன பண்ணிக்கணும் அத மைனஸ்ல போட்டுக்கணும் ஓகேங்களா சோ இப்ப 1.2 இத வெளிதி இன்டு 10 நடுக்கு -7 தான் பாத்தீங்க அப்படினா 7th டம் ஓகேங்களா சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர்

ஓகேங்களா சப்போஸ் புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் பொறுமையா பாருங்க தெளிவா புரியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க PQRST என்பன கூட்டு தொடர் வரிசையில் இருப்பின் ஸோ இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க நமக்கு தெரியாது இல்லையா ஸோ கூட்டு தொடர்னு கொடுத்துட்டாங்க நார்மலாக ஜென்ரலாக கூட்டு தொடர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து கூட்டு தொடர் தான் ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிறது கூட்டுத்தொடர் அதான் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை பீணு இதை க்யூ நோ இதை ஆர் இதை எஸ் இதை டீன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஒன்றுக்கு பி ரெண்டுக்கு க்யூ மூணுக்கு ஆர் நாலுக்கு எஸ் அஞ்சுக்கு டீன்னு நான் வேல்யூ கொடுத்துக்குறேன் ஓகேங்களா ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சப்ஸ்க்ரூப் பண்ணுறேன் இப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பிக்கு பதிலாக ஒன்று நாலு இன்டூ ரெண்டு ப்ளஸ் ஆறு இன்ட்டு மூணு மைனஸ் நாலு இன்ட்டு நாலு பிளஸ் ஸோ வேல்யூ பார்க்கலாமா பாருங்க ஒன்று மைனஸ் எட்டு பிளஸ் பதினெட்டு மைனஸ் பதினாறு பிளஸ் அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ பிளஸ் எல்லாம் தனியாக கூட்டிக்கலாம் மைனஸ் எல்லாம் தனியாக கூட்டிக்கலாம் பாருங்க பிளஸ் ஒன்று பத்தம்போது இருபத்தி நாலு இது வந்து பிளஸ் மைனஸ் என்ன இருக்குது மைனஸ் எட்டு மைனஸ் பதினாறு அப்போ மைனஸ் இருபத்தி நாலு ரெண்டு கழிச்சா என்ன ஆகும் ஸீரோன்னாயிரம் ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட்டுத்தொடரில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்க்ரூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை டிக் அடிச்சிடலாம் இந்த இடத்துல ஜீரோன்னு வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் பெருக்குத்தொகை தொகை இருபத்தி எனில் முதல் உறுப்பை காண்க ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பெருக்கு தொடர்னு சொல்லிட்டாங்க அடுத்தடுத்த நாலு உறுப்புன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து அதோட பெருக்கு தொகை அந்த நாலு உறுப்பையும் பெருக்கணும் அப்படின்னா அறுநூத்தி இருபத்தஞ்சுன்னு வருதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஜென்ரல் டேமா எடுத்து கூட நம்ம போடலாம் ஓகேங்களா ஸோ இல்லை அப்படின்னா எப்படி ஈஸியாக போடலாம் பாருங்க ஆறுநூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸ்கொயர் ரூட் போடணும் ஓகேங்களா ஸோ ரூட் போடணும் ரூட்டுக்கு இங்கே இருக்கும் இல்லையா இந்த எண் என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை உறுப்புகளோட பெருக்கு தொகையோ அத்தனை உறுப்புகளை இங்கே எழுதிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் பாருங்க இருபத்தஞ்சு வர மாதிரி மாத்தினீங்க அப்படின்னா நமக்கு பவர் ஃபோரும் இந்த ஃபோரும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா ஸோ எப்படி எழுதலாம் அஞ்சு பவர் நாலுன்னு எழுதலாம் அஞ்சை நாலு டைம் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ஃபோரு இந்த ஃபோரும் கேன்சல் ஆயிரும் மீதி அஞ்சு மட்டும் வரும் அப்போ அந்த அஞ்சு தான் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் என்ன கவனிக்கணும் அடுத்தடுத்த உறுப்பு பெருக்கு தொடர் அதுக்கப்புறம் பெருக்கு தொகை ஓகேங்களா அந்த உறுப்பையெல்லாம் பெருக்கும் போது இந்த வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை எடுத்து போட்டுக்கோங்க ரூட் போட்டுக்கோங்க இந்த இடத்துல வர்ற நம்பர் எத்தனை நம்பரை பெருக்கிறாங்களோ அதை தூக்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுலாம் நீங்கள் வந்து ஜென்ரல் டேம் எடுத்து அதுக்கப்புறம் வேல்யூ கேல்குலேட் பண்ணி போடணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க எக்ஸ் கமா டூ எக்ஸ் பிளஸ் டூ கமா த்ரீ எக்ஸ் த்ரீ என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருப்பின் பதினொன்று எக்ஸ் கமா இருபத்தி எக்ஸ் பிளஸ் இருபத்தி கமா முப்பத்தி மூணு எக்ஸ் முப்பத்தி மூணு என்ற தொடர் வரிசையானது ஓகேங்களா ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தியரி கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உறுப்புகள் கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ பெருக்கு தொடர்ல இருக்க உறுப்புகள் கொடுத்துட்டு அந்த உறுப்புகள் ஒவ்வொன்று கூடயும் சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னா கிடைக்கிது இல்லையா புதிய அந்த தொடர் அதுவும் ஒரு பெருக்கு தொடர் தான் ஓகேங்களா சோ பாருங்க இந்த இடத்துல எக்ஸா பதினொன்னு நாள பெருக்கியிருக்காங்க ஓகேங்களா சோ இதையும் பதினொன்னு தான் பெருக்கியிருக்காங்க பாருங்க பதினொன்று இன்ட்டு டூ எக்ஸ் பிளஸ் டூ உள்ள பெருக்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எக்ஸ்

பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் பத்து ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டை மட்டும் காமனாக வெளியே எடுக்கக்கூடாது ரெண்டு ஸ்கொயரை தான் எடுக்கணும் ஓகேங்களா வெறும் ரெண்டை மட்டும் எடுத்தால் என்ன ஆகும் பாருங்க ரெண்டை மட்டும் எடுத்துட்டேன் இந்த இடத்துல என்ன ஆகும் நார்மலாக வந்து இதை அப்படியே நான் வந்து மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள் என்ன ஆகும் ரெண்டு ரெண்டு நாலு

ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்துருச்சா ஒரு வேளை நான் இதிலேருந்து ரெண்டு வெளியெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் ரெண்டு இதில் எட்டு இது பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் இது கிடைக்கும் இதுவும் இதுவும் ஈக்குவல் கிடையாது ஓகேங்களா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க இந்த வேல்யூஸ் இருக்கு இந்த தொடர் இல்லையா இதுல இருந்து ரெண்டு ஸ்கொயரை தான் வெளியெடுக்கணும் வெறும் ரெண்டை மட்டும் வெளியெடுக்க கூடாது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரீஸே மாறிடும் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஸ்கொயர்ன்னு எடுத்தாதான் கரெக்டான சீரிஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் இன்டூ இந்த வேல்யூ போட்டுக்கலாம் இல்லையா ஸோ என்ன வரும் ரெண்டு ஸ்கொயர்

லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஒன்று எனில் முடிவெளி வரை பெருக்கு தொடரின் கூடுதல் ஓகேங்களா ஸோ முடிவெளி தொடர் இருக்கு இல்லையா ஸோ முடி எண்டு வந்து நமக்கு என்னனே தெரியாது அந்த மாதிரி எக்ஸட்ரான்னு மட்டும் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம டிக் அடிச்சிடலாம் ஃபார்முலாவையே அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏ கமா பி சி என்பன ஒரு ஏபி எனில் த்ரீ பவர் ஏ கமா த்ரீ பவர் பி கமா த்ரீ பவர் சி ஆகியவை டேஸ் என்ற தொடர் வரிசையில் உள்ளது ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ஏபி அப்படின்னா மூணுக்கு பவரில் அந்த வேல்யூஸை எழுதணும் அப்படின்னா கிடைக்கிற அந்த வேல் தொடர் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிபியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து கான்செப்ட் வைஸ் நம்ம க்ளாஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா இப்போ ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ஜி ஏபின்னு சொல்லிட்டாங்களா ஸோ ஏபி அப்படின்னாலே அதோட பொது வித்தியாசம் சேமா இருக்கும் ஓகேங்களா அதாவது டி டூ

ஓகேங்களா ஸோ இது வந்து ஏபியில் ஒரு கண்டிஷன் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இது வந்து ஏபி ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை மூணுக்கு பவரில் அப்படியே கொண்டு போகிறேன் என்னாகும் மூணு பவர் டூ பி ஈக்குவல் டு மூணு பவர் சி பிளஸ் ஏ ஓகேங்களா சோ இப்போ மூணு பவர் டூ ய நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா மூணு பவர் பி பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன் சேம் தானே ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணு பவர் சி இன்ட்டு மூணு பவர் என் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் எம் அப்படின்னா ஏ பவர் என் பிளஸ் எம்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ இது கொடுத்துட்டாங்க நான் இதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன் ஓகேங்களா சேம் அதே மாதிரி இதையும் எழுதுறேன் பாருங்கள் மூணு பவர் பி இன்ட்டு மூணு பவர் பி ஈக்குவல் டு மூணு பவர் சி

த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ த்ரீ பவர் சி இது வந்து கம்பல்சரியாக ஒரு ஜிபியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் வைஸ் இதுதான் ஓகேங்களா நீங்கள் கான்செப்டே கூட கிடையாது இந்த மாதிரி ஏபிசி வந்து த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சின்னு வந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரியாக அது ஜிபி தான் ஓகேங்களா நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் புரியுதுங்களா

பை மூணு கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் டுனஸ் ஒன் மற்றும் ஏ என் பிளஸ் டூ என் கிரேட்டர் ஒன் for all n belongs to n ஏ டூ ஏ த்ரீ கான்கா ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கேட்ட கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கு இல்லையா எண்ணுக்கு பதிலாக இவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் சப்ஸ்க்ரூப் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ சப்ஸ்க்ரூப் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி வரும் பாருங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணணும் ஏ டூ ஈக்வல் டூ ஏ டூ மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ ப்ளஸ் வரும் ஏ வரும் ஏ ஏன் அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க கரெக்டா அப்ப மைனஸ் ஒன்னு டிவைடட் பை நாலு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டூக்கான வேல்யூ ஸோ ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன்னு பை நாலு எந்த இடத்துல இருக்கு ஸோ ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு அப்ப அடுத்த வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும் ஒருவேளை ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம டிக் அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஏ த்ரீ கண்டுபிடிக்கணும் பாருங்க ஏ த்ரீ அப்படின்னா இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக த்ரீன்னு சப்ஸ்கிரூப் பண்ணணும் அப்போ ஏ த்ரீ மைனஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் டூ ஓகேங்களா ஸோ அப்போ ஏ டூ டிவைடட் பை அஞ்சுன்னு வரும் ஓகேங்களா ஸோ ஏ டூ வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா மைனஸ் ஒன்று பை நாலு டிவைடட் பை அஞ்சு ஓகேங்களா ஸோ ஒரு டிவைடட் பைக்கு மேலே பின்னம் இருந்ததுன்னா அந்த மேலே இருக்கு அந்த பின்னத்தில் டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதை கீழே கொண்டு வந்து மல்டிப்ளைல போட்டுக்கலாம் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று டிவைடட் பை நாலு இன்ட்டு அஞ்சு அப்போ மைனஸ் ஒன்று டிவைடட் பை இருபதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஏ டூ வந்து மைனஸ் ஒன்று பை நாலு ஏ த்ரீ வந்து மைனஸ் ஒன்று பை இருபது ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது ஸோ அது வராது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் என் ஈக்குவல் டு கே எனில் ஒன்று கியூப் ப்ளஸ் ரெண்டு கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் கியூப் என்பது ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்து அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயருக்கு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் எக்ஸட்ரா அந்த வேல்யூ கேட்டிருப்பாங்க அது வந்து மேலே கொடுத்ததும் ஸ்கொயரில் இருக்கும் கீழே கொடுத்ததும் ஸ்கொயரில் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸெட்ரா என்னன்னு கொடுத்துட்டு ஒன்று க்யூப் அதாவது கனங்களோட கூடுதல் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட ஸ்கொயர் தான் ஆன்சர் ஓகேங்களா முதல் கூடுதல் கொடுத்துட்டு முதல் கணங்களின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதோட ஸ்கொயர் தான் வந்து ஏ ஓகேங்களா ஸ்கொயர் தான் ஒருவேளை முதல் கனங்களின் கூடுதல் கொடுத்துட்டு முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா வேல்யூவை ஸ்கொயர் ரூட் எடுத்தர் ஓகேங்களா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏ பவர் எம் மைனஸ் என் கமா ஏ பவர் எம் கமா ஏ பவர் எம் என் என்ற ஜிபியின் பொது விகிதம் ஓகேங்களா ஸோ ஜிபின்னு சொல்லிட்டாங்க பெருக்கு தொடர்னு சொல்லிட்டாங்க பொது விகிதம் கேட்குறாங்க பொது விகிதம் எப்படி போடுவோம் டி டூ டிவைடட் பை டி ஒன் அப்படி இல்லைனா டி த்ரீ டிவைடட் பை டி டூ என்ன மாதிரி வேணால் போடலாம் ஓகேங்களா ஸோ இதில் அப்படின்னா இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ நான் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஏ பவர் எம் பிளஸ் என் டிவைடட் பை ஏ பவர் எம் ஓகேங்களா இது அடுக்குகளோட விதி என்ன அப்படின்னா ஏ பவர் டிவைடட் பை ஏ பவர் எம் அப்படின்னா ஏ பவர் என் மைனஸ் எம் அப்படின்னு எழுதலாம் சேம் அதே இதை இந்த இடத்துல யூஸ் பண்றேன் பாருங்க ஏ பவர் எம் பிளஸ் என் மைனஸ் எம் ஓகேங்களா ஸோ இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ ஸோ கீழே வர்றதை மைனஸில் போட்டு எழுதிக்கலாம் பாருங்கள் எம் மைனஸ் எம் கேன்சல் ஆயிரும் மீது என்ன மட்டும் வரும் ஏ பவர் என் மட்டும் வரும் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்து கூட போடலாம் ஓகேங்களா ஸோ எடுத்து போடும்போது என்ன ஆகும் இந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னு மாறும் அதுக்கப்புறம் எம் மைனஸ் எம் கேன்சல் ஆகி என் மட்டும் வரும் இந்த இடத்துல மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் அது மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பாயிடும் அதனால தான் வந்து நான் செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் எடுத்தேன் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ எல்லாமே கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா மக்கள் பாருங்க பதினெட்டு ஏ கமா பி மைனஸ் மூணு இவை கூட்டுத்துறை வரிசையில் உள்ளது எனில் ஏ பிளஸ் பியின் மதிப்புக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஏ பி மைனஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ இது டி ஃபோர் ஓகேங்களா ஸோ கூட்டத்தொடர் அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதோட பொது வித்தியாசம் சமமாக அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இது எல்லாமே ஈக்குவல் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் ஏ மைனஸ் பதினெட்டு பி மைனஸ் ஏ மைனஸ் மூணு மைனஸ் பி ஓகேங்களா ஸோ இந்த மூணுமே ஈக்குவல் அப்படின்னா ஏதோ ரெண்டை எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டையும் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஆன்சரே வந்துடும் பாருங்க ஏ மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் டு மைனஸ் மூணு மைனஸ் பி இந்த மைனஸ் மூணு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள் இந்த மைனஸ் பதினெட்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள் என்ன ஆகும் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆகும் பாருங்கள் மைனஸ் மூணு ப்ளஸ் பதினெட்டு அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பதினெட்டில் மூணு போச்சு அப்படின்னா பதினஞ்சு அவங்க கேட்குறதும் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ தான் பதினஞ்சு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்கள் ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் பார்த்துங்க அப்படின்னா இது ஒரு ஜிபி கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதை கான்செப்ட் வைஸும் போடலாம் பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாதியை வந்து சேமிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆர் வந்து ஒன்று பை ரெண்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஆறு ஆண்டுகளில் சேமித்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது எஸ் சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு சாரி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ஏதான் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதை கான்செப்ட் வைஸ் எஸ் சிக்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே செகண்டில் ஓகேங்களா ஸோ பார்த்த உடனே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரும் போடலாம் எப்படி அப்படின்னா அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வேல்யூவை ரெண்டால டிவைட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பாதி அப்படின்னு கொடுத்துருக்கறதால ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வருஷமும் பாதியை சேமிக்கிறாரு அப்படின்னு கொடுத்ததால அந்த வேல்யூஸை ஓகேங்களா ஸோ அந்த வேல்யூஸை ரெண்டால டிவைட் பண்ணுங்கள் ஒரு வேல்யூ கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு மூ ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூ நியரஸ்ட் வேல்யூ தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்ராக்சிமேட்டா தான் கிடைக்கும் இந்த வேல்யூ கூட ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அதுக்கு பக்கத்தில் அதிகமாக இருக்க வேல்யூ ஆப்ஷனில் எது இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல இருக்கு நாலாயிரம் ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் வைஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து நாலாயிரம் தான் வரும் ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து நல்லா இதுக்கு அடுத்து அதிகமாக இருக்க வேல்யூ தான் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் கிடைக்கும் அந்த வேல்யூஸுக்கு அந்த வேல்யூஸை விட அதிகமாக இருக்க பக்கத்தில் இருக்க நம்பர் ஓகேங்களா ஸோ இது ஐயாயிரமும் நாலாயிரத்தி ஐநூறும் அதை விட அதிகமாக தான் இருக்குது ஐயாயிரமும் அதை விட அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இந்த பதிமூணு கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ எந்தெந்த மாடல்லலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நடத்துனேன் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க 땡큐